இந்த ஆன்டிக் கலெக்ஷன் பிஸ்னஸில் வந்து 2014லேருந்து இருக்கேன். இந்த 2014லேருந்து நான் நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்களோட 100 ஸ்டோரில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆன்டிக்ஸை வந்து வச்சுருக்கோம். ஆன்டிக்ஸில் பிராஸ், காப்பர், பிரான்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிக்ஸில் வந்து ஹோம் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி வச்சுருக்கோம். அந்த காலத்தில் ஒரு வீட்டில் என்னென்ன கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்களோ அதை அப்படியே ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கிச்சன் வெசல்ஸ் இருக்குது, டிஸ்பிளே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் டே டு டே யூஸ் பண்ண மற்ற யூட்டிலிட்டிஸ் பூரா இங்கே நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். நம்மளோட கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மோர் தென் 1500 ப்ராடக்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். நான் என்னோடய அவுட் ஆஃப் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நான் கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சங்கடை கலெக்ஷன் பெரிய லெவலில் வச்சுருக்கோம். மோர் தென் 50 வெரைட்டிஸ் ஆஃப் சங்கடை வச்சுருக்கோம். அந்த சங்கடை பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு சின்ன நார்மல் ஒரு ஃபேமிலியில் யூஸ் பண்ண சங்கடையிலிருந்து எங்கிட்ட ராஜா வீட்டில் யூஸ் பண்ண சங்கடை வரைக்கும் ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம். அதில் பிராஸ் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, பெல் மெட்டல், ஈவன் சில்வர் மிக்ஸ் பண்ண சங்கடை கூட நாங்கள் வச்சுருக்கோம். இது போக எங்களோட ஸ்பெஷலைஸ்டு கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கூடு, குழந்தைகளுக்கு கண்மை போட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்டது. இதில் ஒரு சின்ன கொக்கி இருக்கும். என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த மைக்கூடு இப்படி தள்ளினீங்கன்னா இதில் கீழே மை வைக்கிற குழந்தைகளுக்கான கண்மை வைக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மையை வந்து எடுத்து குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த பறவை வந்து அழகாக ஒரு தொட்டிலுக்கு மேலே இருக்கிற சின்ன அந்த குக்கியை தொங்கிட்டுருவாங்க. அப்போ குழந்தைங்க இதை பார்த்து சிரிக்கும் விளையாடும். டபுள் பர்பஸுங்க. அந்த மைக்கூடுற என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எந்தெந்த ஊரில் அந்த மைக்கூடு நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அந்த ஊரில் எந்த பேர்டு வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அந்த பேர்டை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நீர்க்காகம் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா புறா பண்ணியிருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டை வச்ச ஒரு பறவை பண்ணியிருக்காங்க, காகத்து மைக்கூடு கூட நம்மகிட்ட இருக்குங்க. இது போக ரொம்ப ஒரு பெரிய வெரைட்டி ஆஃப் தண்ணி சோம்பு நம்மகிட்ட இருக்குது. ஒரு ரொம்ப வருஷமாக நாங்கள் 2010லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் வெசல்ஸ் வச்சுருக்கோம். ஒரு லோட்டாலிருந்து, மொந்தையிலிருந்து, சுரை குடுவையிலிருந்து, என்னென்ன வேணுமோ அந்த காலத்து மக்கள் ஒரு 4-5 ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரி தண்ணி குடுவை யூஸ் பண்ணாங்களோ எல்லாமே நம்மகிட்ட நாங்கள் கலெக்ட் பண்ணி எங்களுக்காக வச்சுருக்கோம். அது ஒரு பெரிய கலெக்ஷன் எங்களுக்கு. இந்த கலெக்ஷன் வந்து நாங்கள் வந்து எங்களோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்கிற சத்ரபதி சிவாஜி மியூசியத்துக்கும் நாங்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். இது போக எங்ககிட்ட வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ஆஃப் பரணிஸ் இருக்குது. பரணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பீங்கான் ஜாடின்னு சொல்லுவோம். அந்த பீங்கான் ஜாடி ஒரு பிரிட்டிஷ் கலெக்ஷன் வச்சுருக்கோம். இது போக ஒரு பெரிய கலெக்ஷன் ஆஃப் லேம்ப்ஸ், வீட்டில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண விளக்குகள், விளக்கு மாடங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த விளக்குகள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை விளக்கு, அதுக்கப்புறம் கேரளா விளக்கு, அதுக்கப்புறம் சூரியசந்திர விளக்கு, செட்டிநாட்டு மூக்கு விளக்கு, அது பெரிய கலெக்ஷன் இருக்குங்க. விளக்குகள் வைக்கிற மாடம், யூனிக்கான விளக்கு வைக்கிற தூண்கள் எங்கிட்ட ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேரளாவோட குத்து விளக்கு. என்னடா குத்து விளக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து அந்த காலத்தில் ராஜா போகும்போது இந்த விளக்கோட முனையில் ஒரு பெரிய காட்டன் பால் வச்சுருப்பாங்க. அந்த காட்டன் பாலில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நினச்சி அதில் தீ வச்சுருவாங்க. அப்போ வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது எரியும், பயங்கரமான வெளிச்சம் கிடைக்கும். இப்போ ராஜா போகும்போது சேவகன் வந்து இப்படி அவரோட முகத்துக்கு லெஃப்ட் சைடு தள்ளி பிடிச்சிட்டு போவாங்க. ராஜா தான் முன்னால் போகணும், சேவகன் பின்னால் வருவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்பஸ். ராஜா போகிற பாதையை வந்து வெளிச்சமாக வச்சுக்கிறக்கும், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முனையை பாருங்களேன், பார்த்தா ஈட்டியோட முனை மாதிரி இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாம். இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குத்து விளக்குங்கிற பேர் வரைக்கும் இதான் காரணம். இப்படி ராஜா போகும்போது பின்னாடி யாராவது அவர் வந்து தாக்கம் உட்பட்டாலோ இல்லாட்டி எதிரிகள் வந்தாலோ அவங்ககிட்ட ராஜாவை பாதுகாக்கிறதுக்கு இந்த சேவர்கள் வந்து இதுக்கு விளக்கெடுத்து குத்திடுவாங்க அவங்கள. அதனால தான் இதுக்கு பேர் குத்து விளக்குன்னு பேர் வந்தது. எங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோசின் லேம்ப்ஸ் கலெக்ஷன். அது ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சுருக்கோம். அந்த காலத்து மண்ணெண்ணெய் விளக்குகள் புலோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சின்னதுலேருந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கிற கலெக்ஷன் வரைக்கும் எங்கள்கிட்ட டிஸ்பிளேல இருக்குது. இது வந்து உள்ளே சீமனை ஊற்றிக்கலாம், சீமனை ஊற்றி அடிச்சிக்கலாம், மேலே நார்மலாக திருப்பி விட்டு நம்ம நார்மல் அகல் விளக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முக அகல் விளக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து மூணு முக விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்மா ஓவியங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். பிரிண்ட் லித்தோகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவிவர்மா வந்து அவரே ப்ரெஸ் ஆரம்பித்து அவரோட ஒரிஜினல் ஓவியங்களை ஒரு லித்தோகிராஃபாக பண்ண ஒரு பெரிய கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. அந்த மோஸ்ட் ஆஃப் தி ரவிவர்மாஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா லித்தோகிராஃப்ஸ் அண்ட் குரோமோ லித்தோகிராஃப்ங்கிற ஒரு டெக்னாலஜியில் 12 ரவிவர்மாஸ்லாம் நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்கோம். 1920s இருக்கிற ரவிவர்மாஸ் நம்மகிட்ட இருக்குங்க. 1840s 1920s அந்த மாதிரி ரவிவர்மாஸ் இருக்குது. இது என்னென்னா ஜெர்மன் குரோமோ லித்தோகிராஃப்னு ஒரு டெக்னாலஜியில் பண்ணக்கூடிய ஆர்ட். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பெயிண்டிங்குமே ராமாயணா பற்றி டெபிக் பண்ணக்கூடிய பெயிண்டிங்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திருநீர் மாடம் நம்மகிட்ட இருக்குது. வுட்டில் ஸ்டார்ட் பண்ணி பிராஸில், பிரான்ஸில், ஒரு சில திருநீர் மாடம் பார்த்திங்கன்னா அந்த தேர் திருநீர் மாடங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஒரு சில திருநீர் மாடங்கள் ஸ்லைடர் டைப்பில் வச்சுருக்கோம். இந்த ஆன்டிக் கலெக்ஷன்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேஷன் என்னோடது. என்னோடய பேசிக்கான டிகிரியோ என்னோடய ஒரு பேசிக்கான
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அவுட் ஆஃப் மை பேஷன், ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம், எந்த ஒரு பழைய பொருளை பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன் இது என்ன, இது எப்படி, இது எதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த ஆர்வம் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி வந்துட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் இந்த இன்டர்நெட் ஏரியாலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த பழைய பொருளெல்லாம் எடுத்து நானே ஃபோட்டோ எடுத்து இந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி அதுதான் இந்தியன் ஆன்டிக் வெஸ்ட் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணோம். இந்திய பழம்பொருட்களின் தேடல், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த மூணு ஸ்டேட்லேருந்து அதிசயமாக இருக்கிற பொருள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேரளா இருக்கிற பொருள் கொஞ்சம் அதிசயமாக தெரியும், கேரளாக்காரங்களுக்கு கர்நாடகா. அப்படி எல்லா ஸ்டேட்டையும் மிங்கிள் பண்ணி நாங்கள் ஒரு கொலாஜ் மாதிரி போட்டு தான் இந்த கலெக்ஷனாக ரெடி பண்ணோம். அந்த கலெக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் அதிசயப்படுற மாதிரி ஒரு மிக்சர் ஆஃப் கலெக்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்கிறோம். இப்படி ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது, ஒரு ஹாபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பேஷன் வந்து பெருசாகி இப்போ வந்து ஒரு நல்ல சைஸபிள் ஒரு மியூசியம் வைக்கிற அளவுக்கு ஒரு கலெக்ஷன் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் வந்து இது போய் சேரணுங்கிறது எங்களோட ஒரு மெயின் எண்ணமாக இருக்குது.